பேப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி சுட சுட உங்கள் மனதை தொட. பெப்பர்ஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். நான் எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் பேசுகிறேன். சேலத்திலே பிறந்து மதுரையிலே கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்து வருகின்ற தமிழ் எழுத்தாளர்களில் ஒருவனான நான் படித்ததில் பிடித்தது என்கின்ற தலைப்பின் கீழ் இந்த தொலைக்காட்சியிலே நேயர்களோடு பங்கேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கும், அதாவது இன்றைக்கு கிட்டத்தட்ட 10-12 இதழ்களிலே தொடர்களை எழுதி கொண்டிருக்கிறேன். இது போக தொலைக்காட்சிக்கு எழுத வேண்டிய ஒரு எழுத்தாளனாக இருக்கிறேன். எனவே எழுதுகின்ற காலம் அதிகம், வாசிக்கின்ற வேளை என்பது, வாசிப்பதற்கான காலம் கிடைப்பது என்பது எனக்கு வந்து வெகுவாக ஒரு அபூர்வமான ஒன்றாக இருக்கிறது. இருந்தாலும் என்னுடைய பயணங்களிலே நான் வாசிப்பதற்கு தவறுவதில்லை. பயணங்களிலே என்னுடைய உற்ற தோழன் என்று சொன்னால் அதை புத்தகம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதிலும் விமான பயணத்திலே புத்தகத்தை விட ஒரு பெரிய நண்பன் எனக்கு துணையாக இருக்க முடியாது. அதே போல, ஏன்னா விமான பயணத்திலே நம்மோடு பயணிக்கின்றவர்கள் அத்தனை பேருமே ஒரு பெரிய நிலையிலே இருப்பவர்கள். தப்பித்தவரை கூட நீங்கள் யார், எங்க என்ன செய்கிறீர்கள் என்று கேட்க மாட்டார்கள். விமானத்திலே பேசுவது என்பது ஒரு அநாகரிகம் போல் ஒரு உணர்வு இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது. எனவே அவரவர்கள் வந்து அமர்ந்தவுடன் ஒன்று தூங்க தொடங்கி விடுவார்கள் அல்லது புத்தகம் படிக்க தொடங்கி விடுவார்கள். எனவே படிப்பதற்கு வந்து ஒரு வெகுநீள விமான பயணம் என்பது வந்து மிக ஏற்றது. அதே போல ரயில் பயணம், ரயில் பயணத்திலேயும் விளக்குகளை அணைக்கும் வரை நான் படித்துக் கொண்டிருப்பேன். அப்படி நான் படித்த பல புத்தகங்களை இப்பொழுது நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சமீபத்திலே என்னை ஒரு பாதித்த ஒரு புத்தகம் என்று சொன்னால், மதுரையைச் சேர்ந்த அன்பர் அகஸ்திய பாரதி என்பவர் 6ஆம் வேதம் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இதிலே ஒரு ஆச்சரியம் என்ன என்று சொன்னால், முன்னர் நான் வந்து கேட்டதெல்லாம் போதும் என்கின்ற நூலை 3 முறை படித்தேன், விரும்பி படித்தேன் என்று சொன்னேன். இந்த புத்தகத்தையும் நான் 3 முறை படித்தேன். கேட்டதெல்லாம் போதும் நூலை ஆசையாக விரும்பி விரும்பி படித்தேன். அதே 6ஆவது வேதத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் திரும்ப திரும்ப படித்தேன். ஏனென்றால் அந்த அளவிற்கு தத்துவ புதையலாக இந்த நூல் விளங்குகிறது. மனித மனம், அவைகளுக்குள்ளே ஏற்படுகின்ற குழப்பங்கள், குறிப்பாக ஒருவருடைய பாத்திர வார்ப்பு, கேரக்டர் என்று சொல்லுகிறோமே, அது அவரை கவ்விக்கொள்ளும் பயம், அவருக்குள் இருக்கும் தைரியம், அவருக்குள் இருக்கும் செயலாற்றல் என்று மனம் சார்ந்த விஷயங்களை சொல்லி நம்மை அப்படியே கையை பிடித்து அழைத்து செல்கிறார். இது இன்னும் சொல்ல போனால் மன நிர்வாகம், மைண்ட் மேனேஜ்மெண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இது முழுக்க முழுக்க மனம் சார்ந்த, உணர்வு சார்ந்த ஒரு விஷயம். ஒரு மனிதன் அவன் எப்படிப்பட்டவன், அவனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் என்ன வேற்றுமை என்று ஆரம்பித்து அந்த மனமானது எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்று உளவியல் ரீதியாக அவர் எழுதியிருப்பதை திரும்ப 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 படித்த பொழுது எப்படி இப்படியெல்லாம் யோசிக்க முடிகிறது, யோசிப்பதற்கு இத்தனை விஷயங்கள் இருக்கிறதா, அடே அப்பா, இந்த மனித மனத்தை குறித்து சிந்திப்பதற்குத்தான் இந்த உலகத்திலே எத்தனை விஷயங்கள் என்கின்ற ஒரு ஆச்சரியம் எனக்குள்ளே ஏற்பட்டது. 6ஆம் வேதம். எதை பார்த்தாலும், எதை கேட்டாலும், எதை சுவைத்தாலும், எதை நுகர்ந்தாலும், தொடுபடு உணர்வில் உணர்ந்தாலும், மூளையில் எந்த எண்ணமும் உதிக்காத நிலையில் இருப்பவரே எண்ணம் ஒடுங்கிய நிலையில் இருக்கிறார் என்பது அறிவியல் உண்மையாகும். இதைத்தான் செத்தாரை போல் திரி என்று சித்தரும், பிணம்போல் தன்னை கருதுவார் என்று உபநிடதமும், மானம் அவமானமற்று, இன்ப துன்பமற்று, பிறப்பு இறப்புமற்று என்று பகவத்கீதையும் கூறுகின்றன. இந்நிலையை அடைவதற்கு
ஒரு மனிதன் தன்னுடைய நிகழ்வறிவு தன்னால் சேமிக்கப்பட்ட நிலை அறிவு, சூழலால் சேர்ந்த சூழலறிவு, நாம் வேண்டுமென்றே நினைக்காமல் பல்வேறு ஊடகங்களில் மூலமாக ஊட்டப்படும் சுற்றறிவு, நமது முன்னோர்களாலும் சமூகத்தாலும் பயத்தாலும் பாதுகாப்பாலும் வேண்டுமென்றே ஊட்டப்பட்ட மாயையான அறிவு, இன்றைய அறிவியலுக்கு சம்பந்தப்படாத நம்பிக்கை என்ற ஒன்றிற்கு மட்டுமே சார்ந்திருக்கின்ற நிழல் அறிவு, அதாவது இல்யூஷனல் அறிவு, இவைகள் அனைத்தையும் கடந்து பிறக்கும் போதே நமது முதலீடற்ற முதலீடாக மறையும் வரை சொத்தாக இருக்கின்ற மரபறிவு ஆகிய அனைத்து அறிவுகளையும் கடக்க வேண்டும். இத்தனை அறிவுகளையும் தொடர்ந்து இனம் கண்டு கடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் ஏற்கனவே கூறிய செத்தாரை போல் திரு என்று சித்தர் கூறிய பிணம்போல் தன்னை கருதுவான் என்று உபநிடதம் கூறியதை அவன் கடக்க முடியும். இத்தனை அறிவையும் கடப்பதற்கும் இறுதியில் அவனுக்குள் இருக்கும் அவனை இயக்கமற்ற இயக்கத்தில் இயக்கிக் கொண்டிருக்கும் உருபொருளான மெய்யறிவை உணர முடியும். இதைத்தான் வள்ளுவர் உண்மை அறிவு என்றும், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றும் கூறியுள்ளார். அறிவுடைமை என்ற அதிகாரத்திலே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று கூறுகின்றார். ஆனால் மெய்யுணர்வு என்ற அதிகாரத்திலே எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று கூறியுள்ளார். இவற்றை கடந்தால் இறைவனோடு கலந்து விடலாம் என்றும் பேரின்பத்தை அடையலாம் என்பதை நமது மறைகள் பல்வேறு யுக்திகளில் கூறியிருக்கின்றன. அவைகளில் முக்கியமானது தியானம் என்று நமது முன்னோர்கள் வழிகாட்டி சென்றிருக்கின்றனர். ஆனால் எது உண்மையான தியானம் என்பதை அறியாமலே இன்றைக்கு தியானம் என்பதை வெறும் உடலியல் ஓய்விற்காக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டனர். இதனில் நமது முன்னோர்கள் விதைத்த தியானமும் நடைமுறையில் பாடாகப்பட்டு கொண்டிருக்கிறது. இதிலும் எப்படியாவது தங்களுடைய ஆன்மீக அமைப்புகளை நடத்த வேண்டும் என்ற பயத்தில் பாதுகாப்பில் தியானத்தினால் ஏற்படும் வாழ்வியல் நன்மைகள் பற்றி பேசி செயல்படுத்த முயற்சி செய்கின்றனர். இறுதியில் உண்மையான தியானமும் வெளிவரவில்லை, உண்மையான வாழ்வியலும் வெளிவர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. 50. மனம் சமநிலைக்கு வர முடியாமல் தவித்து கொண்டேதான் பலர் இருப்போம். தொடர்ந்து அறிவிற்கும் ஆணவத்திற்கும் நடக்கும் போராட்டத்தினை உணர்வோடு கண்டுபிடித்து அவற்றினை சென்ஸ் ஆஃப் நத்திங்னஸ் மூலம், அதாவது ஆணவம் என்ற எண்ணத்தினை சென்ஸ் ஆஃப் நத்திங்னஸ் என்ற எண்ணத்தால் எரித்து கொண்டே இருந்தால் ஒரு நிலையில் ஆணவம் எழும் நிகழ்வு முதலில் குறையும். ஆணவத்தை அடியோடு ஒழிக்க நேர்மறையான தன்முனைப்பு வளர ஆரம்பிக்கும். இந்த வளர்ச்சியில் நிச்சயமாக ஈடுபாடு அதிகரிக்கும். அந்த ஈடுபாட்டின் உச்சநிலையிலே காலம் இடம் மறந்து போகும். பிறகு மெய்யறிவிற்கு நம்மை அறியாமலே அழைத்து செல்லும். அதாவது காலமும் இடமும் மறந்து கால்பந்தாட்டு விளையாட்டில் ஈடுபடுவது போல் நம்முடைய தொழிலில் ஈடுபடும் போது நன்றாக விளங்கும். அதாவது முழுமையாக ஈடுபடுவதற்கு முன்னர் அங்கு ஈடுபட்டு ஒன்றிலிருந்து எழுந்த விளைவிற்கும் முழுமையான ஈடுபாட்டிற்கும் இவ்விளைவிற்கும் முழுமையாக ஈடுபட்டு காலம் இடம் காணாமல் போய் ஈடுபட்டு விளையும் விளைவிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் தெரியும். அதாவது சாதாரணமாக செய்த நமக்கே அந்த விளைவின் மீது பிரமிப்பும் ஆச்சரியமும் ஏற்படும். அதாவது நாம இப்படி செய்தோம், இப்படி விளைவு ஏற்படும் என்று நாம் நினைத்து பார்க்கவில்லை என்றும் கூறுவோம். மேலும் அந்த விளைவை பற்றி மிகப்பெரிய நல்ல விமர்சனங்களும் நமக்கு வந்து சேரும். அப்போது நமக்குள் இருக்கும் எல்லையற்ற பொக்கிசமான மெய்யறிவையும் அந்த மெய்யறிவு ஏற்கனவே இருந்த அறிவையும் உடலையும் பயன்படுத்தி எப்படி இயக்கியிருக்கிறது என்பதையும் உணர முடியும். அங்கேதான் அறிவிற்கும்
மெய்யறிவிற்கும் இடைப்பட்ட உண்மை நிலையை உணர முடியும். 51 மரபறிவு தூண்டலும் அதன் மூலம் எழுகின்ற தன்முனைப்பும் அத்தன்முனைப்பின் மேல் ஏற்படும் ஒப்பீடுகளும் உலகியல் சுகங்களுக்காகவும் எழுகின்ற உணர்வுதான் ஆணவமாக எழுகிறது. அறிவோடு கூடிய உணர்வுகள் தன்முனைப்போடு பயணப்படும் போது இலக்கினை நோக்கி எளிமைப்படும். தன்முனைப்போடு அதாவது ஏதாவது தன்முனைப்போடு ஏதாவது ஒரு நொடியில் ஆணவம் சேரும்போது உள் சக்தியின் வீரியம் பின்னுக்கு சென்றுவிடும். தன்முனைப்பும் அறிவும் கலந்து பயணப்படும் போது உள்சக்தி பிரவாகமாய் பாயும் உள்சக்தி பிரவாகமாய் பாயும். அதனால் ஆணவம் எழும்போதெல்லாம் இலக்கின் வெற்றி பயணத்தை குறித்து எண்ணத்தை எழுப்பிக் கொண்டு ஆணவத்தை வேரடி மண்ணோடு வெற்றி வீழ்த்த வேண்டும். 52 அறிவிற்கும் மரபறிவிற்கும் கருவியாக விளங்குவது உடல் மட்டுமே. உடல் மட்டும் இல்லை என்றால் அறிவையும் உணர முடியாது, மெய்யறிவையும் உணர முடியாது. எண்ணங்களின் முழு வீச்சு பரிமாணங்களே அறிவாக பிறப்பெடுக்கிறது. இவைகள் அனைத்துமே உருவமற்றவை, அளவற்றவை, காற்றை காட்டிலும் மென்மையானவை, ஆனால் சுனாமியை காட்டிலும் வன்மையானவை. இவைகள் மூளையில் உள்ள நியூரான்களின் சுழன்று கொண்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு புள்ளியில் ஒடுங்கி ஓய்வில் இருக்கும் போது திடீரென்று மின்னல் போன்று தோன்றுபவைகள்தான் உள்ளுணர்வாகும். இவ்வுள்ளுணர்வும் அறிவு கூட்டணியின் ரசாயன மாற்றத்தில் பிறந்திட்ட குள்ளவிதான். இதிலிருந்து முழுவதுமாக தனித்திருப்பது மெய் அறிவாகும். மெய் அறிவானது மெய் உணர்விலிருந்து புறப்படுகிறது. 53 மெய் அறிவு புலன்களை கடந்து இருப்பதாக கூறுகிறார்கள். புலன்களினால் எளிமையாக எல்லோரும் உணர முடியாது என்பதுதான் உண்மை. ஆனால் உடல் இல்லாமல் புலன்கள் இல்லாமல் மெய்யறிவை எப்படி உணர முடியும்? எப்படி பார்த்தாலும் உயிருடன் கூடிய நல்ல ஆரோக்கியமுள்ள உடல் கட்டாயம் தேவை. ஒன்றை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் பொறிகள் போதும், மூளைக்குள் இருக்கின்ற அறிவு போதும். ஆனால் இவற்றையும் கடந்து ஒன்று உடலின் எல்லா இயக்கங்களோடு இயக்கமாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒன்றுதான் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் போன்று பிரபஞ்சம் முழுவதும் வளம் வரும் சூழலில் உள்ளது. அறிவுகள் அனைத்தும் எண்ணங்களினால் இயங்குகின்றன. மெய்யறுவது முழுவதுமாக எண்ணம் ஒடுங்கும் போது எழுந்துவிடும். இவற்றினை கான்சியஸாக கண்டு உணரும் தன்மை வராதது வரை மெய்யறிவு அல்லது மெய் உணர்வு ஒன்று இருப்பதாகவே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள்.